ராய் சன்ஷைன். 7 ஒளி வீசு. இறை வார்த்தை பகிர்விற்காக உங்களுடன் இணைவது சகோதரி சாராள். ஆண்டவரின் பேரன்பு, பேரிரக்கம் நமக்கு தந்த பரிசு இப்புதிய நாள் புதுவிடியல். இந்நாளை நன்றியோடு இறைவன் பாதம் சமர்ப்பித்து, இந்நாளின் நமது செயல்பாடுகள் யாவிலும் இறையாசி நிரம்ப பெற்றிட வேண்டி இன்றைய இறை வார்த்தைக்குள் இணைவோம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 5 மற்றும் 6. அவர்கள் கல்லறைக்குள் சென்றபோது வெண்தொங்கல் ஆடை அணிந்த இளைஞர் ஒருவர் வலப்புறம் அமர்ந்திருக்க கண்டு திகிலுற்றார்கள். அவர் அவர்களிடம், திகிலுற வேண்டாம், சிலுவையில் அறையப்பட்ட நாசரேத்து இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. ஆமீன். இற இயேசுவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாட தாய் திரு அவை நம் ஒவ்வொருவரையும் அன்புடன் அழைப்பு விடுக்கிறது. கடந்த 40 நாட்களாக தவத்தின் வழியாக, தர்மத்தின் வழியாக, ஜபத்தின் வழியாக ஆண்டவரோடு ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொண்டிருந்தோம். இந்த ஆன்மீக பயணம் ஆண்டவரின் உயிர்ப்பு பெருவிழாவில் முழுமை காண்கிறது, நிறைவு பெறுகிறது. உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார் இயேசு. பிலாத்து அவரிடம், உண்மையா, அது என்ன என்று கேட்டான். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, உண்மையின் ஊன்றுகோலை புனித வெள்ளி என்று முறித்து போட்டது இவ்வுலகம். உண்மை உருப்பெற்றது, உயிர் பெற்று எழுந்து ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது நம்மோடு. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவைப் போல சொல்லாலும் செயலாலும் உண்மை உள்ளவர்களாக வாழ்வோம். உண்மைக்கு சான்று பகர்வோம். உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் அருளாசி நம்மையும் நம்மை சுற்றியுள்ள அனைவரையும் இன்றும் என்றும் சூழ்ந்து பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையில் எழுந்து பிரகாசிப்போம் இன்று. ஹல்லேலூயா. ஆமென்.